வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். குறிப்பாக இந்தியர்களுடைய நாடி நரம்புலெல்லாம் வந்து கிரிக்கெட்டுங்கிறது ஊறி போகிறதுக்கு காரணம் அப்படிங்கன்னா ஓப்பனர்ஸ் சச்சின் டெண்டுல்கரும் கங்குலியும் தான். சச்சின் டெண்டுல்கரும் கங்குலியும் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு இருக்கும். சச்சின் சச்சின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அரங்கத்தில் உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் கமாண்டிங் செக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் பெரிய அளவில் வர்ணனையாளர்களுக்கும் பெரிய அளவில் மதிப்புண்டு. அதன் அடிப்படையில் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கினதுக்கப்புறம் அதை ஏலம் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் நேற்று வந்து பெங்களூரில் நடந்த மனிதர்களை ஏலம் எடுக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக இந்திய கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுக்கக்கூடிய விஷயம், உலக அளவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் யார் யார் எவ்வளவுக்கு ஏலம் போயிருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். காஸ்ட்லியான வீரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஷான் மும்பை கிரிக்கெட் அணி எடுத்திருக்காங்க, 15.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. தீபக் சகார் சென்னை 14 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. ஸ்ரேயஸ் கொல்கத்தா வந்து 12.25 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கியிருக்கு. சத்ருல் சாக்கர் டில்லி 10.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சர்தீப் பட்டேல் பெங்களூரு 10.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பூரன் ஹைதராபாத் 10.75 கோடி. அதுக்கப்புறம் சரகங்கா பிரசீத் கிருஷ்ணா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10.75 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்குஷன் அடவேஷன் அதுக்கப்புறம் வந்து அவேஷ்கான் ரபாடா இவங்க எல்லாருமே 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காங்க. 23 வயசுல 15.25 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு நம்ம தீபக் சகா. இவர் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இஷான் கிஷான். இவர் வந்து 23 வயசுல வந்து பெரிய அளவில் வந்து ஏலம் போயிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி 2016 வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து இந்தியாவை அழைச்சிட்டு போனதுல மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2021 மார்ச் 14 இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் 3 ஒருநாள் 5 T20 போட்டியில் பங்கேற்றிருக்காரு. 2016-2017 நடந்த குஜராத் அணியில் இடம்பெற்ற வந்து 2018 மும்பை அணிக்காக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் 61 ஐபிஎல் போட்டியில் 1452 ரன்கள் நடிச்சு அசத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னை அணியை பொறுத்தளவில் மாறாத சென்னைன்னு தான் சொல்லணும். சென்னை அணியை பொறுத்தளவில் வீரர்கள் வந்து பெரிய அளவில் ஜடேஜா அதுக்கப்புறம் தோனி இவங்கள தான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு 4 வீரர்களை வரிசைப்படுத்தி வாங்கியிருக்காங்க. ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய தீபக் சகார் 14 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு. அம்ரேடி ராய்டு அதுக்கப்புறம் உத்தப்பா அதுக்கப்புறம் முகமது ஆசிஃப் அதுக்கப்புறம் தேஷ் பாண்டே ஏற்கனவே அணியில் இருந்த வீரர்களையே தொடர்ந்து எடுக்கிறது இல்லை. சென்னை அணி ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் வந்து தோனியினுடைய அறிவுரைப்படி இந்த ஏலம் வந்து சென்னை வீரர்களுக்கு பெரிய அளவில் ஒரு விஷயமா இருக்கு. சரி, தமிழக வீரர்கள் இதில் யார் யார் எவ்வளவு ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து ஃபினிஷிங் செய்கிறதுல ரொம்ப வல்லவராக இருக்கக்கூடிய சாருக்கான வாங்குறதுக்கு சென்னை முயற்சி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பின் வந்து 9 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்காரு. பஞ்சாப் அணியாக வாங்கப்பட்டார். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து 8.75 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கு ஹைதராபாத். அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து 5.5 கோடி ரூபாய்க்கு வந்து பெங்களூர் வந்து வாங்கியிருக்கு. சென்னை அணி போட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் வந்து கடைசியில் வந்து பெங்களூர் வந்து வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு. ராஜஸ்தான் அணிக்காக போயிருக்காரு. நடராஜன் 4 கோடி ரூபாய்க்கு வந்து எங்கே ஹைதராபாத்தால் வாங்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் 3 கோடி ரூபாய்க்கு குஜராத்தால் வாங்கப்பட்டிருக்காரு. முகமது அஸ்வின் 1.6 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்காரு. இப்படி 7 வீரர்கள் மட்டும்தான் வாங்கப்பட்டாங்க. ஹரிஷான் ஜெகதீஷன் மணிமாறன் சித்தார்த்தெல்லாம் வந்து விலை போகலை. ஒட்டுமொத்தமாக தமிழக வீரர்கள் 30 பேர் போட்டியிட்டதில் 7 பேர் மட்டும்தான் விலை போயிருக்காங்க. விலை போகாத தமிழக வீரர்கள் தான் பட்டியல் வைக்கணும் போல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐபிஎல் போட்டியில் வந்து பெரிய அளவில் வந்து ஏலத்துக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருது வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து ரொம்ப அளவில் ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகாருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சதிக் தாகூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணா அதுக்கப்புறம் பெர்குஷன் ரபாடா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பவுண்ட் உள்ளிட்ட ஹேசர் கவுட் மார்க் வுட் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் விலை போயிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஐபிஎல் போட்டியை பொறுத்தளவில் வந்து கிஷான் அப்படிங்கிறவர் தான் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. மும்பையை கலக்கக்கூடியவர் வரக்கூடிய 2022 ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் பெரிய அளவில் பேசப்பட்ட நபர் இஷான் கிஷான் மும்பையை வந்து வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுப்பப்பட்டிருக்கு. சர்வதேச போட்டிகளிலேயே ஆடாத அவேஷ்கான் வந்து 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 74 வீரர்கள் 388 கோடி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை நடத்தின வந்து ஏலத்தில் நடத்துகிற எட்மீட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மயங்கி இருக்காரு அப்படின்னா, ஏன்னா இவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை இருக்கு அப்படின்னா அதை நடத்துற அவர் வந்து ஏலத்தில் வந்து மயங்கி விழுகாம என்ன பண்ணுவார். அதனால அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது வந்து ஏலத்தை நடத்தின எட்மிட்ஸ் வந்து போட்டி நடத்திக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இடம் எடுத்திருக்கு. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஐபிஎல் கிரிக்கெட் அப்படிங்கிற போட்டி வந்து விலை போகாத ஸ்டீவன் ஸ்மித் அதுக்கப்புறம் சுரேஷ் நைனா இவங்க எல்லாருமே வந்து விலை போகலை. யாரும் வாங்குறதுக்கு ஒரு தயாராக இல்லை. ஏன்னா
சின்னத்தலைன்னு சென்னை அணியால் பெரிய அளவில் சொல்லப்படக்கூடிய இந்த சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிற ஒரு விலப்போகாமல் இருந்தது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்மித்தும் விலைபோகலை. இப்படி பழைய வீரர்கள் எல்லாம் 35 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் எல்லாமே விலைபோகாத நேரத்தில் தோனி மட்டும் பெரிய அளவில் விலை போயிருக்காரு. அதை சென்னை அணி வந்து வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அணிகள் வந்து அணியினுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏலத்தில் போன வீரர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 388 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்காங்க. மனுஷன் இன்னொரு மனுஷன் ஏலம் எடுக்கக்கூடிய காட்சிகள் வந்து தொடர்ந்து ஐபிஎல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் விருந்து படைக்க காத்திருக்கு ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது. தொடர்ந்து 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய திரை நட்சத்திரங்கள் தான் பார்த்துருப்போம். ஆனால் கிரிக்கெட் நட்சத்திரங்களை பெரிய அளவில் ஏல எடுக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் நடக்கும். தொடர்ந்து மக்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பேட் மூலியமாகவும் பந்து மூலியமாகவும் மக்களை வந்து கொரோனா காலகட்டத்திலிருந்து மக்களை வந்து ஒரு மனரீதியாக மீட்டெடுத்து அவர்களுடைய நேரத்தை ஒட்டுமொத்தமாக வாங்க இருக்கு இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுக்கு நம்மளும் ஆர்வமாக இருக்கும். ஏலம் போன வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களை எடுத்த அணி வீரர்கள் அணி தலைமைக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரை நட்சத்திரங்கள்லாம் இந்த பெரிய அளவில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க ஏலத்தை எடுக்கிறதுல. அதன் அடிப்படையில் அணி நிர்வாகத்துக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக மும்பை அணியை சேர்ந்த அந்த இஷான் அப்படிங்கிறவர் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம் ஐபிஎல் போட்டி எப்படி எப்படி நடக்க போகுது அப்படின்னு. இது தொடர்பான அதிரடியான தகவல்களோடு அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான நன்றி மக்களே.